மேற்கு வங்க மாநிலத்தில் முறையான சுற்றுச்சூழல் அனுமதி சான்று வாங்காமல் சுமார் 1000 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கல்யாணி நகரில் 1000 கோடி ரூபாய் செலவில் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பத்திண்டா, ஆந்திர மாநிலம் மங்களகிரி, குஜராத் மாநிலம் ராஜ்கோட், உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளன. இதனை ஞாயிற்றுக்கிழமையன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். ஆனால் மேற்கு வங்க மாநிலம் கல்யாணியில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சுற்றுச்சூழலுக்கான தடையில்லா சான்று வாங்காததால் மாநில நிபுணர் மதிப்பீட்டுக்குழு 15 கோடி ரூபாய் அபராதத்தை விதித்துள்ளது. 20,000 சதுர மீட்டருக்கு மேல் கட்டப்படும் கட்டுமானத்திற்கு தடையில்லா சான்று பெறுவது விதியாகும். மேற்கு வங்கத்தில் மருத்துவமனையை கட்டத் தொடங்கிய பிறகே மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் தடையில்லா சான்றுக்கு விண்ணப்பித்திருப்பது தெரியவந்துள்ளது. மதுரையில் கடந்த 2019 பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டு இதுவரை கட்டுமான பணிகள் தொடங்கப்படாத நிலையில் பல்வேறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருகின்றன. 4 நாட்களுக்கு முன்பு காஷ்மீரிலும் எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.